Venu? Thank you.
சொன்னே. அட என்ன பார்த்து எங்க போக சொன்னு.
ಯಾರ್ಯಾ ನೀ? ನೀ ಯಾರಾದ ನಮಕನ್ನ? ಇನ್ನಿಗೆ ನೀನು ವೀಟಕ್ಕೆ ಬರುತ್ತಾಳೆ. ಯು ಆರ್ ಮೈ ಗೆಸ್ಟ್ ಟುಡೇ. ಟುಡೇ ಇಸ್ ನವಂಬರ್ 18th. ನವಂಬರ್ 18 ಪತ್ತಿ ಅವನಕ್ಕೆ ತೆರೀಮಾ ತಂಬಿ. ಹಲೋ ತಂ, என்ன யாரு தம்பி அண்ணன் ஒரு முறையில? நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ராஜா. டக்க நேம்பா ராஜா, ராஜா, ராஜா. தூங்கிட்டியா? தூங்குறனா தூங்க, நான் பேசுவேன். தூங்குறதும் சுதந்திரம்னா பேசுறதையா சுதந்திரம்? ஸ்லீப் வெல். சின்ன பையன் பிளேட் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அவன் கை அறுத்துக்குவ, அப்புறம் ரத்தம் வரும், நீ அழுவ. பேச முக்கார். தலைவரே. ஆமா, நீ யார் தலைவரே? நேத்து புல்ல ஏத்திக்கிட்ட செம டைட்டு. என்னமோ மூட சரியில்லை தலைவரே.
உங்களை பார்த்தோன்ன மனசுக்கு கப்புன்னு ஆயிடுச்சு, கபால் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, அப்பா அம்மா தேட மாட்டாங்களா? என்ன படுத்துட்டீங்க, அசதியா இருக்கா? சரி, ஆயிரம் இருந்தாலும் நீங்க வீட்டு விருந்தாளி, முதல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம், அப்புறமா அப்பா அம்மா தேடுவோமே. ஒரு 3 வருஷமா பேப்பர் எல்லாம் படிக்கிறது இல்ல தலைவா. ஆனா இன்னைக்கு உங்களை பத்தி ஏதாவது செய்தி வந்திருக்கா? நான் பேப்பரை பார்க்க போறேன். என்ன என்ன பேரு? ராஜா. ரோஜ் பயங்கரமா கொதிக்குது. முதல்ல டாக்டர் பாக்குறோம், மருந்து வாங்குறோம். பாரு. I'll take care of your consignments, okay? Good afternoon. Afternoon. Na manayu circle inspector Ravi. Oh, I'm sorry. Never mind. Please sit down. Thank you. Innikku vidiya kalaila kadakkarala. That is in my area. Oru pena odigirundichu. Adu indha company general manager Miss Venugopal dun therinjikittom. Yaar? Venu? Yes. My general manager? Are you sure? Yeah, sure. அது ஒரு கொலை. பாடி யாருக்கண்ணிலும் படக்கூடாதுன்றதுக்காக நடு கடல்ல போட்டிருக்காங்க. குறைஞ்சது 3 நாளாக இருக்கும். பாடி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு இப்ப மார்ச்சுவரியில் இருக்கு. மிஸ்டர் வேணுகோபாலுக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா பாடி வாங்கிக்கிறதுக்கு? வேணுக்கு வயசான அம்மாவை தவிர வேற யாரும் இல்லை. இன்ஸ்பெக்டர், பாடியை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட இருந்த சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். மிஸ்டர் வேணுவுக்கு வாழ்க்கையிலயோ இல்ல பிசினஸ்லயோ யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இல்ல நோ, வேணுக்கு எதிரிகளே கிடையாது. அது எனக்கு நிச்சயமா தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அனாதையா வீட்டுக்கு வந்தவர் தான் வேணும். எங்க அப்பா தான் வேலையெல்லாம் போட்டு கொடுத்தாரு. அப்பா செத்ததும் இந்த கம்பெனிக்கு நான் எம்டி ஆன. வேணுவை கேட்காம இது வரைக்கும் நான் எந்த காரியத்தையும் செஞ்சது கிடையாது. இந்த கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, வேணுவை பத்தி யாருமே தப்பா சொல்ல மாட்டாங்க. இங்க அவருக்கு இவ்வளவு உரிமை இருந்தோம், அவர் அம்மாவை பார்க்க போகும்போது அவர் கம்பெனிக்காரே யூஸ் பண்ண மாட்டாரு, பஸ்ல தான் போவார். சச் அ சிம்பிள் மேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் யாரோ கொலை பண்ணிட்டான்னு சொல்லும் போது என்னால் நம்பவே முடியல. சார், ஆர் யூ ஷுவர் இட் இஸ் வேணு? யா, டெட் ஷுவர். ஓ காட். ஓகே, நானே வந்து பாடி எடுத்துக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். மேற்கொண்டு இந்த விஷயத்துல ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டா நீங்க எனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்யணும். ஓகே, ஷுவர். தேங்க்யூ. ரஞ்சித். எஸ் சார். வேணு யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். மணியூர் கடற்கரை ஓரமா பாடி கிடந்துச்சான். அந்த பாடி எடுக்கிறதுக்காக நான் மார்ச்சரி போறேன்.
ஜெனரல் மேனேஜர் இருந்த விஷயத்த ஆபீஸ்ல அறிவிச்சுட்டு ரெண்டு நாள் லீவ் அனௌன்ஸ் பண்ணிடு. சார், அந்த குழந்தை நான் பார்த்தேன். இதே ஊர்ல ஒரு ஆள்கிட்ட இருக்கு. அதை என்ன புரிஞ்சுக்கிச்சு? ஒருவேளை உங்களை பார்த்தாலும் புரிஞ்சுக்கும். சார், ரஞ்சித்
எவ்வளவு சீக்கிரம் அது இல்லைன்னு அவளுக்கு அவளுக்கு நமக்கு நல்லது. வேணுவோட பிரேதம் கரையில ஒதுங்கினது நம்ம கெட்ட நேரம்னா அந்த குழந்தை நம்மளை பார்த்து புரிஞ்சுக்கிட்டது அதனுடைய கெட்ட நேரம். பாவம் குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்? நீ என்ன பண்ற? ஒரு 1000 kilometers அந்த பக்கமா அந்த குழந்தைய கொண்டு விட்டுடு, இல்லைன்னா தெரியும், ரோட்ல தூங்கிட்டு இருந்தது, வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன். பயங்கரமான ஜுரம் கேட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. நீ தூக்கி சுமக்கற, சுமக்கறதுல ஒரு சுகம் வச்சுக்க, அடிச்சு பல்ல உடைச்சிடும் படவா. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி தலையில வச்சுக்க, மனுஷன் அர்த்தம் சொன்னா புரியும். பேச முடியாம போயிடுச்சு. செவிடு ஊமையும் இஸ் டெஃபண்டம். பிறவிலேயே இப்படி ஏற்பட்டதுனால ட்ரீட்மெண்ட் எந்த விதமான பலனையும் தந்துடாது. அதனாலதான் பெத்தவங்களே பாரத்தையும் சுமக்கணும்னு இறக்கி வச்சுட்டாங்க. இதுக்கு வேற வழியே இல்லையே டாக்டர். பாம்பேல ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு, அங்க அவனை சேர்த்தா கொஞ்சம் நல்ல பேச பழகிடுவான். நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவனுக்கு. நாம பேசுறது கேட்காது, ஆனா நாம பேசும்போது இந்த உதட அசைவு இருக்கு இல்லையா, அதாவது வா போ, இந்த அசைவுகளை புரிஞ்சுக்கிட்டு அவனால பதில் சொல்ல முடியும். அதுக்கு ரொம்ப வருஷங்களாகும், நிறைய பணம் செலவழியும். இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்கறதா நல்லது. இல்லைன்னா நாம பாக்குறோமே செவிட்டு ஊமைகளை பே பே பேனு கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு பரிதாபத்துக்குரிய நிலைமையில தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கிறத, அந்த மாதிரி இந்த குழந்தை ஆயிடக்கூடாது இல்லையா? மொத்தத்துல உதடுகளோட அசைவை வச்சு நாம என்ன சொல்றோங்கிறத புரிய வைக்கிறதான் இந்த ட்ரீட்மெண்டோட தத்துவமே. Thank you.
ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போறாங்க, அது போய் பயப்படலாமா? இது எது கீழே கிடக்கிறதுல எடுக்கூட நான் சொல்லிருக்கேன்ல, உனக்கு என்ன எங்கிட்ட சொல்லு, நிறைய பொம்மை வாங்கி தரேன், எக்கச்சக்கமா. நீ இங்க இரு, நான் போய் சார், ஒரு மூன்றரை வயசு குழந்தை, அது விளையாடுற மாதிரி என்னென்ன சாமான இருக்கா எல்லாம் எடுங்க. இது பாருங்க சார். எடுங்க. யார் சார் நீங்க? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? ஜீவா வர சொல்லு. நான் தான் ஜீவா, என்ன வேணும்? நீ தானாது, பார்த்த பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. பேசாம இருக்கு. பெரிய மனுஷனா இல்லையா ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கோம். எங்க எங்க குழந்தை?
என்னையா கோழி திருடின மாதிரி திருதிருந்து முடிக்கிற? அறிவு கட்டவளை, குழந்தைய திருடி இருக்கிறான், சாதாரண கோழி திருவன மாதிரி சொல்ற, நெஞ்சு படபடுக்குதையா? எங்கயா எங்க குழந்தை? உங்க குழந்தையா? யாரையா சுத்த அறிவு கட்டவனா இருக்கிறேன்? ஊராமுலைய தேஜா வருவாங்க, நாங்க பெத்த பிள்ளைய உன் தோள்ள போட்டுட்டு லோ லோனு அலையறியாமே விக்க பாக்குறியா? விலை படியிலையோ? அனாவசியமா பேசாத. எந்த இடத்துல சார் குழந்தை காணாம போச்சு? ஆமா, இவர் பெரிய போலீஸ் ஆபீசர், கிராஸ் கேள்வி எல்லாம் கேக்குறாரு. எங்கய்யா எங்க குழந்தை? எங்கய்யா பெத்த மனசு துடிச்சு உள்ள இருக்கு. இல்லையா எங்க எங்க? ஐயய்யா இங்க பாத்தீங்களா என் பிள்ளைய? என்ன பாக்காம ஏங்க ஏங்க எழச்சு போயிட்டான். என் கண்ணு இல்ல, என் ராசா இல்ல, என் சக்கரை கட்டி சுந்தரலிங்க பாண்டிய ராசா. உங்க அம்மா நெஞ்சல பால வாத்துட்ட ராசா, சக்கர கட்டி சுந்தரலிங்க பாண்டியர் ஆசா குடுங்க. ஆனா புள்ளைய கொண்டாங்க, ஆசையா தூக்கி எத்தனை நாளாச்சு. ஏண்டி பதட்டப்படுற? புள்ள பயந்து கிடக்குறான்ல. சும்மா இருங்க, சொல்லுடா உன் வாயால மம்மின்னு சொல்லி எத்தனை நாளாச்சு. சொல்லுடா ராஜா, ஒரே ஒருத்தர மம்மின்னு சொல்லுடா. என் கண்ணு இல்ல. சரி விடுறி, கெட்ட நேரத்திலேயே ஒரு நல்ல நேரம், புள்ள கிடைச்சிட்டான். உடனே பிள்ளையாருக்கு 100 தேங்காய் உடைக்கணும். சந்தேகமா? வாய்க்குள்ள கேள்விப்பட்டேன் சார். பொய்ய சொல்லி வாங்கிட்டு போய் நாங்க வளர்க்கலாம்னு பார்த்தோம். எங்களை ஒண்ணும் படிக்காதீங்க சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். பாரு, இனிமே சக்கரை கட்டி சுந்தரலிங்கம் புழு பட்டாம்பூச்சி ஏதாவது ரீலோட்ட தப்பே திருவங்க. நம்மள செதற்காய அடிச்சிருவோம் போல இருக்கு. ஓடா, புட்டு அறையில பல்லு கட்டணம்லாம் ஆடி. யாக்கோ, மச்சானுக்கு முந்திரி பிஸ்தா ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. வயித்துல புழு பூச்சி ஏதாவது வந்து உண்டாகட்டும், கடைசிக்கு கொசுபாது வரட்டும். என்னடா யாராரோ உன்னை தேடி சொந்தம் கொண்டாடிட்டு வராங்க? ஆமா, நீ யாரு? ஒரே ஒரு தடவை சொல்லு. என்னடா எப்ப பார்த்தாலும் இதே ஒண்ணுமே புரியலடா. ஆமா, இன்னைக்கு என்ன யாரு முன்ஜென்ம விட்டகுறை தொட்டகுறை? போய் கட்டி பிடிச்சிக்கிறியாமா, சேரையெல்லாம் முடிச்சிருக்கிறியாமா? போன் நம்பர் வேற கொடுத்துட்டு போயிருக்கு, போன் பண்ணி பாப்பமா. நாம கொண்டு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, சும்மா உனக்கு விளையாட்டு காட்டலாமேண்டா. ஹலோ
சக்சஸா சர்க்கஸையா? கொஞ்சம் ஏமாந்திருந்தா உயிர் போயிருக்கும், இல்ல ஜெயில இருந்திருக்கணும். என்னைய வளர்ற? நானா வளர்றேன்? நீ சொன்னதை கேட்டு நாம நம்பாரு. நான் டாடி டாடின்னு கூப்பிட சொல்ல, அவ மம்மி மம்மின்னு கூப்பிட சொல்ல, அந்த குழந்தை கெக்கே பக்கன்னு முழிக்க, உட்டாம்பார் ஒரு அற காது ஜவ்வி அந்து போச்சியா? ஏயா, அந்த குழந்தை முதலியே செவிடு ஊமன்னு சொல்ல வேணா? ஊமையா? ஆமா சார், அவன் பிறவியில ஊம செவிடு சார். சரி, ஊமைனாலும் அது காலை சுத்தின பாம்பு மாதிரி. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அது நம்மளை கடிச்சிடும். இனிமே யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரஞ்சித், ஒரு அத்தியாயத்தினோட கடைசி பக்கம் தானே அது. அதையும் கிழிச்சு போட்டு க்ளோஸ் தி சாப்டர். எட்டு நாளத்தை பழக்கம், அவன் யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. தண்ணி
செடியை போட்டு உடைச்சிட்டா. சுசீலா
உங்ககிட்ட போய் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. பின்ன யாருக்கிட்ட சொல்றது? கோயில் இருக்கிற சாமி கிட்டயா? அதுக்கு காதும் கேட்காத வாயும் பேசாது. ராஜா, இப்போ நான் அவளை விரும்புறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலேயே அவதான் எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுறேன். நான் அவளை விரும்பின மாதிரி வேற எந்த புருஷனும் தன்னோட மனைவியை விரும்பி இருக்க முடியாது. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அவளை நல்லா தெரியும். அந்த வயசுக்கான வேடிக்கைகள், விளையாட்டுகள், கோபங்கள், தாபங்கள். ஒரு சுபயோக சுபதினத்திலே எங்க கல்யாணம். உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்தோஷங்களை எங்க காலுக்கடியில் உருண்டு கிடந்தது. அப்பதான் ராஜா திடீர்னு ஆரம்பமாச்சு. முதல்ல டைஃபாய்டாங்க, அப்புறம் மஞ்ச காமாலினாங்க, கடைசியில புத்தியே பேதரிச்சு போச்சு. எத்தனை செலவானாலும் பரவாயில்ல, உலகத்தில் எங்க வேணும்னாலும் வைத்தியம் பார்க்க நான் தயாரா இருந்தேன். ஊர்க்காரங்க சொன்னாங்க ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போன்ற நான். அப்படி என் சுசீலாவை காப்பாத்துறதுக்காக பிறந்தவன் தான் என்னோட தங்க மகன் ராகுல். அவன் இந்த கையால தூக்கி கொஞ்சம் கூட முடியல ராஜா. அவன் பிறந்தப்ப அவனோட பேதரிச்ச புத்தி அவகிட்ட சொல்லியிருக்கும் போல இருக்கு. உன் புருஷனே உன் குழந்தைய கொண்டுடுவா, பத்திரமா பாத்துக்க. நான் அவனை கொண்டுடுவேன்னு நினைச்சு வார கணக்கா அந்த குழந்தையை மாரோட அணைச்சிட்டு தூங்காமையே ஏற்பாடா. அந்த மாதிரி சமயத்துல தான் அவளோட வியாதி மேலும் மேலும் கூடி போச்சு. அவளோட கடமை, அந்த குழந்தையோட தகப்ப. நான் தூரத்துல நின்று எத்தனை நாள் அழுதுருப்ப தெரியுமா? இருந்தாலும் அவன் மேல இருக்கிற அன்பு எனக்கு கூடிச்சே தவிர குறையவே இல்லை ராஜா. ஒரு நாள் என் மகன் ராகுல் தன்னோட பிஞ்சு விரலால பிளேட வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். சின்ன பையனாச்சே, பிளேடால கையை கிழிச்சுக்குவான்னு நான் அதை புடுங்கிறதுக்காக போனேன்டா. அதை பார்த்து என் சுசீலா ஓடி வந்து எனக்கு கீழே பிடிச்சி தள்ளிட்டு, என் மகனை உன் கையால கொல்ல விட மாட்டேன், விடவே மாட்டேன்னு அவனை தூக்கிட்டு மேல ஓடிட்டான். அன்னைக்கு ராத்திரி சபிக்கப்பட்ட அந்த நவம்பர் 18 ஒரு கல்லாந்த ராகுலோட தலையை நச்சு கொண்டுட்டு ஒரு புடவமும் தானியால அவ கதையை முடிச்சுட்டு அவரோட வியாதியை போக்குறதுக்காக பிறந்த என்னோட மகன் ராகுல் அந்த வியாதியை போக்கிட்டான். என்னைக்கு திரும்ப முடியாத அளவுக்கு ஒரே அடியா போக்கிட்டான். ராஜா, உனக்கு அந்த கல்ல பாக்கணுமா? என் மகன் ராகுலோட மூளையை சதிரடிச்ச அந்த கல்ல. இதெல்லாம் அவன் தொட்டு விளையாடாம விட்டுட்டு போன விளையாட்டு பொம்மைக்கு. போலீஸ் அடுத்தது போக மீதி இருக்கு என் மனைவியோட கல்யாண படம். இது வெறும் ரூம் இல்லடா, ஒரு கூடு. உயிருக்குயிரான ரெண்டு பறவைகள் பறந்து போன ஒரு அழகான கூடு. பறந்து போன அந்த பறவைகள் என்னைக்காத ஒரு நாள் திரும்பி வரும் நான் ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன். அதே நவம்பர் 18 நீ யாருடா? நீ யார்? நீ ராகுலோட மறுபிறவி அப்படின்னா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. இந்த சபிக்கப்பட்ட அப்பாக்காக நீ ஒரு நிமிஷம் கூட அழக்கூடாது. பிளீஸ் பிளீஸ்
இனிமே நான் குடிக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன். என் மகனை தாளாட்ட முடியாம போன இந்த கையில தான் உன்னோட உயிரே இருக்கு. உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை பெத்த அம்மா அப்பா வந்தா கூட உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பினாகஹஸ்தாய சநாதனாய பினாகஹஸ்தாய சநாதனாய. என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கானான்னு பாக்குறியா? நான் எனக்கே வரல சாமி. இந்த சின்ன வயசுல இந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்து. போலீஸ்ல சொல்லிடலாம், ஆனா அவங்க அனாதை விடுதலை ஒப்படைச்சிருவாங்க. அதனால இன்னில இருந்து இது என் குழந்தை, அதுக்கு நீதான் சாட்சி. சரியா? ஃபாதர் ஜோசப் செபஸ்டின் இருக்காரா? இருக்காங்க சார். அவரை கொஞ்சம் பார்க்கணும். உட்காருங்க சார். வணக்கம். மிஸ்டர் விஸ்வநாதன் தான்? ஆமாம் ஃபாதர். எப்போ வந்தீங்க? நேற்று தான் வந்தேன். வாங்க. நான் உங்களுக்கு லெட்டர் போட்டது உங்கள் மக விஷயமா பேசத்தான். இந்த அனாதை விடுதியிலேயே படித்து வளர்ந்த எனக்கு ரொம்பவும் பிடிச்ச மைக்கேல தான் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அவன் பேரு பென்னி. அவன் பிறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த குழந்தையால பேசவும் முடியாது, காதும் செவிடுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. மைக்கேலுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் சாரி, நாங்க உங்க மகளை அப்படித்தான் இங்க கூப்பிடுவோம். அதனால என்ன பார்த்து, அவ பேரு மாறி இருக்கலாம், மதமும் மாறி இருக்கலாம், ஆனா அவன் என் மகங்கர் யாரும் மாத்த முடியாது. ஆமாமா, பென்னி இப்படி இருக்கிறதுல ஸ்டெல்லாவுக்கும் மைக்கேலுக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அதிகமாக பணம் தேவைப்பட்டுச்சு. ஒரு கான்ட்ராக்டை ஒத்துக்கிட்டு மைக்கேல் பீகாருக்கு போனான். நானும் சந்தோஷமாக போயிட்டு வாப்பான்னு அனுப்பி வச்சேன். ஆனால் அங்கிருந்து அவனோட துக்க செய்தி தான் கிடச்சி. குழந்தையும் ஊமை, அவளோ சின்ன பொண்ணு, விதவை. நிச்சயமா இவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னோடதுதான். எனக்கோ வயசாயிடுச்சு, உடம்பு வேற சரியில்லை. என் மனசு சொல்லிச்சு உங்க கைய கால பிடிச்சு எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்துடணும்னு. அதுக்கப்புறம்தான் அந்த லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு விதவைங்கிறது எனக்கு தெரியும். அவ வீட்டை விட்டு பொறுப்போ, என்னை தூக்கி அடிச்சுட்டு போறீல்ல. நீ நிம்மதியாவே வாழ முடியாதுன்னு வயிறறிஞ்சு சாபம் கொடுத்த அந்த சாபம் பறிச்சிடுச்சு. என் பொண்ணு விதவங்கிறது தெரிஞ்சதும் மனசு துடிச்சு போய் ஓடோடி வந்தேன். எப்படியாவது அவ கைகால விழுந்து அவளையும் அவ குழந்தையும் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஆனா வீட்டுல அவ இல்ல, வீடு பூட்டியே இருக்கு ஃபாதர். அவ எங்க போயிருப்பா? பாண்டிச்சேரிக்கு தான் போயிருக்கணும். என்ன தொந்தரவு பண்ண வேணான்னுட்டு சிஸ்டர் மேரி கிட்ட உதவி கேட்க போயிருப்பா. பாண்டிச்சேரியில் எங்க ஃபாதர்? செயின்ட் ஜோசப் சர்ச். டெஃபினட்டா அவ மேரியை பார்க்கத்தான் போயிருக்கணும். அப்ப பாண்டிச்சேரி போய் பாக்குறேன். அவ அங்க இல்லைன்னா நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன். என்ன, என் சின்ன பொண்ணு வீட்டுல தனியா இருக்கா? நான் வரேன் ஃபாதர். ஃபாதர், என் பேரனுக்கு என்ன வயசு இருக்கு? ஏன் பார்க்கணுமா? ஆமா ஃபாதர், இதான் உங்க பேரு. என் மைக்கேலும் சின்ன வயசுல இப்படித்தான் இருப்பான். வாக்
யமுனையிலிருந்து வெள்ளம் கரபுரண்டு வருது. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் யா யமுனா? இப்ப நம்ம வேலை செய்யுமா? என் கணக்கு சரியா இருந்தா மறுபடியும் பெல் அடிக்கும் பாரு. ஹலோ, வச்சுட்டா. பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்க. விடக்கூடாதியா? மறுபடியும் நான் போன் அடிக்கிறேன், நமக்காச்சு அவளுக்காச்சு பாத்துருவான். ஹலோ, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ விளையாடுக்க, நீ விளையாடுக்க, நான் போன் வச்சிருக்க. சும்மா மிரட்டும். நான் அப்படி சொல்லலையே, தனியா இருந்து போர் அடிச்சு போச்சு. சரி, இந்த ஊர்ல இருக்கிற போன் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண, அந்த வரிசையில உங்க போன் நம்பர் வந்துருச்சு. இதுக்கு போய் பெருசா கோச்சுக்கிறீங்களே? நம்ம ஊர்ல எந்த டெலிபோன் ஒழுங்கா வேலை செய்யாது. என்னோட துரதிருஷ்டம், நீ எனக்கு போன் பண்ணும்போது மட்டும் நம்ம போன் ஒழுங்கா வேலை செய்யுது. அப்போ வச்சிடலாமா? என்னடா அது, எவ்வளவு பெரிய அணை கட்டினாலும் எவன் நம்பகமா பாயிரு. விஷயம் அப்படியா? என்ன சொல்லு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் பீச்சுக்கு போறது வழக்கம். என்ன எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போற. ராஜாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. வருவா? நானு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களே. யோசனை பண்ணி சொல்றானாமா? அப்படியா? அவங்க கிட்ட சொல்லுங்க, நிச்சயமா நான் பீச்சுக்கு போறேன்னு. விடமாட்டா போல இருக்க. நம்ம ஒரு வேலை செய்வோம். இந்த ரெண்டு விரல்ல நீ ஒரு விரல தொட்டணும். இந்த விரல தொட்டினா யமுனா நல்ல பொண்ணு, நாம பீச்சுக்கு போவோம். இந்த விரல தொட்டினா யமுனா ரொம்ப மோசமான பொண்ணு, போனையே கட் பண்ணிடுவோம். தலைவரே, நீங்க ரொம்ப முன்னேறிட்டீங்க. தனிமையிலே சிறு
வாய தொடர்ந்துட்டா. வாய மூணாத்தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஓ முன்ஜென்ம விட்ட குற தொட்ட குறை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குமே. வாய மூடும் வழிய பாப்போம். சார் 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 சார், இது உடஞ்சிருச்சு, வெல்டிங் வைக்கிறான். ஒர்க் ஷாப் ஏதாச்சும் இருக்குதா? வெல்டிங் ஷாப் இல்லை சார், கொல்லம் மட்டும் தான் அந்த பக்கம் இருக்கு சார். ஓகே. சார், இந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது தெரியாதுங்க. தெரியாது. அண்ணே போயிட்டு வர மரியாதையா சொல்றாரு. அண்ணே மறந்துட்டேன். புரியாம செஞ்சிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். புள்ள பசங்க எங்காச்சும் அனாத விடத்துல போய் குழந்தை தத்தெடுத்துக்க வேண்டிதானே, அதை விட்டுட்டு. இந்த அக்கா இங்க கூப்பிடு. சிவகாமி. அக்கா இங்க வாங்க இங்க. ஆமா, அன்னைக்கு ரொம்ப பெருசா ஊடு கட்டினீங்க, இன்னைக்கு பம்புறீங்களே. ஏன் வந்திய? எதுக்கு வந்திய? மச்சானுக்கு முந்திரி பிஸ்தெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னல, அதெல்லாம் சொன்னபடி சரிங்க, நானு பாத்துட்டு போறேன்னு வந்தேன். என்னாச்சு சார்? முடிஞ்சு போச்சு. இந்த செலவுக்கு வச்சுக்க. வரட்டுமா? ஜக்கா வரணுங்க. கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? பகல் வெளிச்சத்துல உங்க மூஞ்சிய கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறேன். தெரியுதா என்ன? இல்ல சார். இவங்கள யாரையாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. அந்த பார் வெயிட்டர் நவம்பர் 18 தேதி ராத்திரி. என்னன்னு நம்மளால சௌக்கியமா இருக்கீங்களா? சட் நல்லா இருக்குது. எல்சன் சார். ஹலோ. சௌக்கியமா இருக்கீங்களா? ஐ வாட்ச் சார், பர்மா மசாலா வாங்கினீங்களா? பர்மா மசாலா வாங்கல போல. அப்புறம் எங்கெல்லாம் அப்படியே கிளம்பிட்டீங்க ஜாலியா? இப்ப ஞாபகம் வந்துட்ட மாதிரி இருக்க. அன்னைக்கு மப்ப அதிகமாயிருச்சு, ஓவர தண்ணி அடிச்சுட்டு அதை போய் பெருசு எடுத்தீங்களா? அப்ப வரட்டுங்களா? வர சார். இல்லங்க சார், கொஞ்சம் குடிச்சிட்டு போறீங்களா? டேய் தம்பி பாட்டில் கொண்டா. சாரி மேடம், குடிக்கிறதில்ல சார். உங்க பிராண்ட் தான் சார். பிராண்ட் எல்லாம் கரெக்ட் தான், நான் குடிக்கிறதில்ல சார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க சார். தண்ணி நிறுத்தி 8 நாளாது சார். மூஞ்சி பாருங்க, கண்ணை பாருங்க. அருள் தெரியுமே உங்களுக்கு? தெரியுதா சார் அருள்? சரி விட்டுற சார், குடிக்கலன்னா அந்த குழந்தைக்கு ஊத்தி விட்டுருவோம். சீச்சி அதெல்லாம் வேண்டாம், குழந்தைக்கெல்லாம் குடிக்க கூடாது சார். நமக்காக குடிப்பாருல்ல. ஐயோ வேண்டாம் சார், என்ன நீங்க எடுத்துருவீங்க. குடிடா. என்ன திடீர்னு டா போட்டீங்க? குடிடாங்கிற வா, வேண்டாம். Thank you.
நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் அவ தான் சார் முதல்ல அடிக்க ஆரம்பிச்சேன். நாங்க தான் போட உள்ள சார். சார் குழந்தை நடுவில் இருக்குது. குழந்தை குழந்தை இல்ல சுண்டா நீ போட உள்ள ஒரு வாரமா உன்னை தேடி அலைஞ்சேன். கடைசியில நீ எங்க எம்மாடி எம்மா என்னடா அது? நான் கடந்து தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறீங்களே, அவ எங்க இருக்கா? போய் அழைச்சிக்கிட்டு வாடா. அப்பா நீங்க யார தேடுறீங்க? என் மக கங்கவத்தான். அக்காவியா? அக்கா இங்க வந்திருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லணுமா என்ன? நான் தான் என் பேரை பென்னிய பாத்துட்டேனே. பென்னியா? அது யாரு பென்னி? கங்காவோட புள்ள. என் பேர உன் பெட்ரூம்ல விளையாடிட்டு இருக்கானே அவன் தான். பொறுமைய சோரிக்காதம்மா. அப்பா அது பென்னி இல்ல, ராஜா ஜீவாங்கிறாள். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், கங்கா இருக்காளா இல்லையா? உங்க மேல சத்தியமா சொல்றேன், அக்கா இங்க வரவே இல்ல. அப்போ அந்த குழந்தை? நான் சொன்னேன் இல்லப்பா, அந்த குழந்தை பேரு ராஜா, ஜீவாங்கிற ஆளு கிட்ட இருந்தா. அந்த ஆளு குடிச்சிட்டு ரோட்ல விளையாட பண்ணாருன்னு புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இல்லடா இல்ல, அந்த குழந்தை கங்காவோட குழந்தை. என் பேர இத பார் போட்டோவை. Thank you.
ஜீவா. சார் அலெக்ஸ் என் ஃப்ரெண்ட் ஜாமீன் எடுக்க வந்திருக்காங்க. எல்லாம் சரியாயிடுச்சு, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டாங்க. ம், நீதானே ஜீவா? ஆமா சார். ஸ்டூல போடு, உட்கார். உங்ககிட்ட ஒரு பொம்மநேரி நாய்க்குட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இருக்கா? இல்ல சார். நீ ராஜான் பேர் வச்சிருக்கிய அந்த நாய்க்குட்டி. எவ்வளவு நாளாச்சு அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து? 15 நாளாச்சு. ஆஹா, நீ என்ன படிச்சிருக்க? இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஓ, பி. இவ்வளவு படிச்சிருக்கிற உனக்கு தெரியல வழியில ஒரு குழந்தை கிடைச்சா அதை பெத்தவங்களை தேடி ஒப்படைக்கணும்னு? தேர்ட் நியா? இல்ல சார். ஏன்? ஓகே, அது போட்டோம். போலீஸ்காரங்கன்னு சொல்லி காக்கி சட்டையை மாட்டிக்கிட்டு கவர்மெண்ட்ல சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கோமே, எங்க கிட்டே குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைக்கணும்ல? அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் ஊமன்னு உனக்கு தெரியும்? 2 நாளைக்கு அப்புறம். அப்பவாவது பெத்தவங்களை தேடணும்னோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும்னோ தோணும் உனக்கு? எங்க அவன் அம்மா? யாரு அம்மாவா? என்னடா கேள்விக்கு எதிர் கேள்வி கேக்குற? அந்த குழந்தையோட அம்மா எங்க? எனக்கு தெரியாது சார். யூ ஒன்ன மாதிரி ரொம்ப பேரை பார்த்திருக்கேன். எங்க அவனோட அம்மா ஸ்டெல்லா? தெரியாது சார். ஃபாதர், இவனை எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? குழந்தை பின்னி 15 நாளா இவன்கிட்ட தான் இருக்கு. ஆனா ஸ்டெல்லா என்ன ஆனான்னு தெரியல. அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இவனை எப்போவாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இவரை எங்கேயும் பார்த்ததோ எனக்கு ஞாபகம் இல்லை. இவன் சாதாரணமான ஆள் இல்லை ஃபாதர், பயங்கரமான குடிகாரன், வம்ப விலைக்கு வாங்குறவன், கோபம் வந்தா கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். ஃபாதர், இவன் சொல்றான் 3 வயசு குழந்தை இங்கிருந்து 75 கிலோமீட்டர் பாத யாத்திரையா போய் இவங்கிட்ட அனாதையா கிடைச்சுதான். நல்ல கதை விடுறான் ஃபாதர். ஏப்பா, உண்மையதான் சொல்ல ஃபாதர். அந்த குழந்தையோட விஷயத்துல நான் போய் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். குழந்தை விஷயத்தை கொடு. அவனோட அம்மா இப்ப எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. இவரை ஒன்னும் செய்யாதீங்க. இவனுக்கு தெரியும் ஃபாதர், பெத்த குழந்தைய தூக்கி எடுத்து கொஞ்சம் முடியாம போன இவன். இவனோட ஒய்ஃபை இவன் குழந்தைய கொண்டுட்டான். அந்த ஆத்திரம், வைராக்கியம், ஏக்கம் எல்லாம் கிட்ட இருக்கு. இன்ஸ்பெக்டர், எனக்கு இதெல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லை. ஸ்டெல்லா தான் முக்கியம். பென்னி இப்ப வந்துடுவான், அவன் சொல்றது ஏதாவது புரியுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க மேல சந்தேகப்படணும். பையன்கிட்ட அவங்க அம்மா எங்கன்னு கேளுங்க.
ஒன்னும் இல்ல, ஸ்டெல்லா யாருக்கூட சண்டை போட்டிருக்கும் போட்டு இருக்கு, வீட்டுக்கு கூப்பிடுறா. எதுக்கும் அங்க போன விஷயம் புரியும். அப்படின்னா நம்ம அங்க போவோம் சார். அந்த வீடு பூட்டி இருக்கு சார். பரவாயில்ல, எங்கிட்ட வேற சாவி இருக்கு. அந்த வீடு சர்ச்சைக்கு சொந்தமானதுதான். நான் ஜீப்ல போறேன், நீங்க அங்க வந்துருங்க. ஓகே. இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். இப்பவாவது உண்மையை சொல்லிடு. நீ இருட்டில் நடத்தினதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஆமா, இருட்டில் நடந்ததெல்லாம் வெளிச்சத்துக்கு வரத்தான் போகுது. Thank you.
பண்ண கொலைக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல இல்லையா? ப்ளீஸ் அவரை விடுதலை பண்ணிடலாமே. நோ, அவர் மேல இருக்கிற சார்ஜே போலீஸ்காரங்களை அடிச்சதுதான். இங்க விசாரணைக்காக கொண்டு வந்திருக்கோம். திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஐம் சாரி மிஸ்டர் விஸ்வநாதன், இனிமே நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் மேக் மூவ் ஃபாதர். ப்ளீஸ் நல்லா யோசிச்சு பாருடா. என்னத்தை யோசிச்சு பாக்குறது? நான் தெரியலன்னு சொல்றேன்ல.
உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதுரா. நான் அன்னைக்கே சொல்லல தேவையில்லாத வேலை எல்லாம் வேண்டான்னு. நீ ஏன்டா போலீஸ் கிட்ட தப்பிச்சு வந்த? லட்ச ரூபாய் செலவழிச்சா வெளியே கொண்டு வந்துருக்க மாட்டேன். சும்மா தொடர்ந்து பேசுறா அப்புறம் எரிச்சல் வரும். எப்படியாச்சும் என் குழந்தைய நான் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அவன ஒரு நாலஞ்சு நாள் அவன பத்திரமா பாத்துக்க முடியுமா முடியாதா? அடடா இன்ஸ்பெக்டர், வாங்க 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 இன்ஸ்பெக்டர். என்ன என்னையே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கூப்பிடுறீங்க? ஆமா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? ஜீவா தான் தப்பிச்சுட்டானே, அவன் ஃப்ரெண்டு நானு. தப்புனவன் இங்கேதான் வரணும், இங்கேதான் மறைஞ்சிருக்கணும். கரெக்ட். இல்லைன்னா என்கிட்ட பணம் காசை வாங்கிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருப்பான்னு நினைச்சு நீங்க வந்திருக்கீங்க. கரெக்ட். அது கரெக்ட் தான் சார். ஆனா ஒரு விஷயம் சார். என்ன? சத்தியமா சமீப காலமா எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல சார். சார், இந்த ஹால், ரெண்டு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பாத்ரூம் கூட இருக்கு சார். மேல மொட்டை மாடி, இவ்வளவுதான் சார் என் வீடு. நான் ஒண்ணா ஒதுங்கிறேன், நீங்க எங்க தேடி பாருங்க சார். மிஸ்டர் அலெக்ஸ், நாம ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கோம். ஏன் பொண்டாட்டி குழந்தை சிந்து பகிரி பாக்க போயிருக்காங்க? மூணாவது ஆள் வேற யாரும் இல்லையே. இல்லையே, பின்ன எதுக்காக இப்படி காட்ட கத்தா கத்துறீங்க சார்? அது வந்து சாரி சார், இந்த பார்ல கலாட்டாவில பேசி பேசி அந்த மாதிரி பழக்கமாயி போச்சு. சரி, உன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. என்ன? உன் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கும் ஸ்டெல்லாவோட கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. பின்ன ஏன் சார் இந்த மாதிரிலாம் வந்து? வெயிட், ஜெனரல் மேனேஜர் வேணுகோபால கொலை பண்ணதும் ஸ்டெல்லாவை கொலை பண்ணதும் ஒரே ஆள், ஒரே கத்தி, ஒரே ஸ்டைல். வேணு ஒரு பழைய டென்னிஸ் பிளேயர், உன் ஃப்ரெண்டு ஜீவாவை போல. வேணுவோட கொலைக்கும் ஜீவாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதை வந்து என்கிட்ட சொல்ல சொல்லிடு. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அவன் வரலன்னா நீ உள்ள இருக்க சார். Be a good boy. நான் இதுக்கு உள்ள இருக்கணும். டேய் டேய் ஜீவா, டேய் எங்கடா இருக்க? டேய் ஏன்டா கத்துற? கேட்டல்ல, உன் தாத்தா 24 மணி நேரத்துல என்ன உள்ள தள்ளுவேங்கிறான். வா, வக்கீல பார்த்து ஜாமீன்ல வரலாம். இன்ஸ்பெக்டர் என்ன சொன்ன? வேணுவை கொலை பண்ணனதும் ஸ்டெல்லாவை கொலை பண்ணனதும் ஒரே ஆள், ஒரே கத்தி, ஒரே ஸ்டைல். ஏன் இல்லடா, இந்த வேணுவோட கொலையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. மர்மம் என்னடா மர்மம்? உனக்கு தான் தெரியுமே, அவன் ஏற்கனவே பொம்பளை விஷயத்துல வீக்குன்னு. அங்க கையை வச்சு இங்க கை வச்சு கடைசியில மேனேஜிங் டைரக்டர் ஒய்ஃபே கையை வச்சுட்டான். அவன் தான் கொலை பண்ணிருப்பான். எஸ், கம் இன் சார். உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, பேரு ஜீவாவா? என் பேர் ஜீவா. ஜீவா? ஓ, நீங்க ஒரு பழைய டென்னிஸ் பிளேயர் இல்ல? உங்களுக்கு தெரியுமா, நான் கூட உங்க ஃபேன். ப்ளீஸ் டா, ஹேவ் எ ட்ரிங்க். உட்காரதுக்கோ தண்ணி அடிக்கிறதுக்கோ நேரம் இல்ல. நான் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். போலீஸ்ல இருந்தா? ஏன்? ஒரு சின்ன குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக. ஓ, அதுக்கு ஏன் உதவி ஏதாவது வேணுமா? ஆமா, உங்க ஃபேக்டரியிலயோ பிசினஸ் எம்பையர்லயோ இல்ல குண்டாஸ்லயோ இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஃபேக்ட்ரிஸ், குண்டாஸ், பிஸ்னஸ் எம்பையர், நோ, அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஷுர்? ஷுர். ஆமா, என்ன உன் பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? What's your problem, eh? Problem anyway, the aramam aapodhu. The problem between us. Between us? Look, mister, unnamari aalukku indha nathla na appointment kuduthade yen thappu? Behave yourself, eh? Appo ivan yaarunu unakku theriyadilla? Theriyadhu. You know, you know everything. Everything what? Just shut up and get out. Pora. Poi nera andha kondu kitta indha photo-va kaatuva. Adukapra ivan yaarungra unma ova irundha varum. Appadi illana rattham varum.
எதுக்காக இங்க வந்த? குழந்தை கொஞ்சம் பார்க்கணும் சார். ஏன் வந்து? அவங்கிட்ட நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, அதனாலதான் போலீஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்து நடராத்திரி செவரேறி குதிச்சு இங்க வந்து ஜன்னலோரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். போலீஸ்ல போய் சரண்டர் ஆகி அவங்க கூட வா. இத பாரு, போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஒருத்தன் என் வீட்டுல வந்து நிக்கிறதையோ என் பேரை நான் பாக்கணுங்கிறதையோ நான் கொஞ்சம் கூட அனுமதிக்க முடியாது சார். பிளீஸ் சார், என்ன நம்புங்க சார், நான் ராஜாவை பார்த்தே ஆகணும் சார். மரியாதையா இந்த இடத்த விட்டு போறியா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? என்ன சும்மா போலீஸ் போலீஸ், உனக்கு போலீஸ பத்தி தெரியுமா? போற, ஆனா ராஜா கதாச்சு வச்சுக்க, உன்னையும் பொண்ணையும் பேத்துருவேன். பாட சும்மா போலீஸ் என்ன சித்தம் போடு. கூட ஒரு நொண்டி இருக்கிறான், அவங்க ரெண்டு பேரும் ராஜாக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அவங்க ராஜாவை நடல மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அதை சொல்லிட்டு போனா வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ள உங்க அப்பா போலீஸ் அதுன்னு இத நான் ராஜா கிட்ட காட்டுறேன். குழந்தை இவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என் பொறுப்பு இல்லையா? இன்னைக்கு ராத்திரி மட்டும் பொறுத்துக்குங்க, நாளைக்கு ராஜாவோட நான் கிராண்ட் பஜாருக்கு வரேன். எப்ப வரணும்? நிச்சயமா வருவியா? அப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்து. சரி, அப்பாவுக்கு தெரியாம எப்படியாவது ராஜாவை கூட்டிட்டு வரேன். மட்டுமா மறக்கிறதா உனக்கு நல்லது.
ராஜா. என்ன குழந்தை கிடைக்கலையா? யூஸ்லெஸ் வேலை. கிடைக்கலன்னா கொன்னிட வேண்டிதானே. கேவலம் 3 வயசு குழந்தை, உன்னால முடியலன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நேத்து வந்திருந்தான் ஜீவா, அச்சடிச்ச மாதிரி உன்னை அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கான். அவன் கண்ணுல கண்ணுல பட்டு தொலைக்காத. உக்கர், இப்ப நமக்கு அந்த குழந்தை முக்கியம் இல்ல ரஞ்சித், அவன் தான் முக்கியம். ஜீவா யாருக்கும் சந்தேகம் வராதபடி அவன் சாகணும். கார் ஆக்சிடென்டோ சூசைட் சம்டைம் திங். சார், உங்களை பார்க்க சர்க்கிள் சுட்டு வந்திருக்காரு. Good afternoon, Inspector. Hi. Good afternoon, Mr. Anand. நான் உங்க ஆபீஸ் போயிட்டு தான் வரேன். ஆபீஸ்க்கா? இன்னைக்கு சாட்டர்டே ஹாஃப் டே ஆச்சே. என்ன? உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ல நான் கொஞ்சம் பார்க்கணுமே. ஆபீஸ் ஸ்டாஃப பார்க்கணுமா? யா. என்ன கம்பெனியை வேலைக்கு வாங்க போறீங்களா? ஏற்கனவே லேபர் ப்ராப்ளம் இருக்கு. யூ மே டேக் இட். அதுக்குன்னு எடுத்துட்டா போச்சு. ஆமா, உங்க ஆபீஸ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? ஒரு 300 பேர் ஒர்க் பண்றாங்க. என்ன விஷயம்? விஷயம் என்னன்னா, ஸ்டெல்லா மோட். ஸ்டெல்லாவா? அது யாரு? பேப்பர்ல பார்க்கல? ஸ்டெல்லாவை கொலை பண்ணதும், உங்க கம்பெனி ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் வேணுகோபால கோல பண்ணதும், ஒரே ஆள் ஒரே கத்தி ஒரே ஸ்டைல். மிஸ்டர் வேணுகோ கோல பண்ணது யாருன்னு இன்னும் தெரியல. ஆனா ஸ்டெல்லாவை கோல பண்ணவன அவளோட 3 வயசு மகன் பென்னிக்கு தெரியும். சோ உங்க கம்பெனியில இருக்கிற அத்தனை பேரையும் அவனுக்கு காட்டினா, கொலையாள் இருந்தா யாருன்னு அடையாளம் கட்டல இல்லையா? அதான் உங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்ப பாக்கலாம்? நோ 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 நோ, தட்ஸ் இம்பாசிபிள் இன்ஸ்பெக்டர். என் கம்பெனில ஐடென்டிபிகேஷன் பரேட்னா என் கௌரவம் என்ன? லுக் மிஸ்டர் ஆனந்த், நீங்களா ஏற்பாடு பண்ணா அது உங்களுக்கு கௌரவம், நாங்களா ஏற்பாடு பண்ணிக்கிட்டா அது உங்களுக்கு அவமானம். ப்ளீஸ் அரேஞ்ச் இட். இனிமே ஆஃபீஸ் மண்டே தான், 3 ஷிஃப்ட்ஸ், அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் வர சொல்லணும்னா எனக்கு 2 நாள் டைம் வேணும். தட்ஸ் ஆல் ரைட். ஸோ புதன்கிழமை காலையில் பிட்வீன் 7:30 to 9:30 ஐடென்டிஃபிகேஷன் பரேட். ஓகே ஓகே. மிஸ் ஆனந்த், உங்ககிட்ட பர்சனல் மேட்டர் ஒன்று பேசுகிறோமே. எஸ். உங்கள் ஒய்ஃப் இப்போ எங்கே இருக்காங்க? சுவிட்சர்லாண்டில் சும்மா ஒரு விசிட் போயிருக்காங்க. எப்ப போனாங்க? 1 மாசத்துக்கு முன்னாடி. எப்ப திரும்புவாங்க? 2 மாசம் ஆகும். உங்க மேனேஜர் வேணு கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி உங்க வைஃபி வேணுவி சம்பந்தப்படுத்தி ஏதோ பத்திரிகையில செய்தி கூட, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? That's a big nonsense. I don't care for it. But இந்த வைஃப ரொம்ப வேதனைப்படுத்திச்சு. அதுல இருந்து விடுபடதான் அவ சுவிட்சர்லாந்து போயிருக்கா. Okay, that's all right. வர புதன்கிழமை அன்னைக்கு ஐடென்டிஃபிகேஷன் பரேடுக்கு எல்லாரும் இருக்கணும். எல்லாரும், இன்க்ளூடிங் யூ, தி மேனேஜிங் டைரக்டர். ரஞ்சித், நீ எல்லாத்தையும் கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். வர புதன்கிழமை ஐடென்டிஃபிகேஷன் பரேட், அடையாள அணிவகுப்பு. அது நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது. அந்த குழந்தைய கொன்னுடுன்னு சொன்னல, வேணாம், உயிரோட வேணும். அது 24 மணி நேரத்துக்குள்ள வேணும். அந்த குழந்தைய தேடி ஜீவா வருவான், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். யாராவது ஃபோன் பண்ணி கேட்டா வக்கீல் விட்டு போயிருக்கேன்னு சொல்லு. என் கண்ணு தாத்தா விட்டாட்டா சொல்ற? நான் வரத்துக்கு லேட் ஆகும், எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டா. வேலைக்காரங்களை கூப்பிட்டு துணைக்கு படுக்க வச்சுக்கோ. ஜாக்கிரத, வரட்டுமா? ராஜா, ராத்திரி தான் உங்க லாலா கிட்ட சொன்னேன், எப்படியாவது உன்னை கொண்டு வந்து சேர்த்துடுறேனே. பாரு, கடவுளே அதுக்கு வழி அமைச்சு கொடுத்த மாதிரி உங்க தாத்தா வெளியில போயிட்டாரு. வா. ராஜா, நாம் இப்ப பிரிய போறோம். அந்த வேதனை எனக்கு இருக்கு. இருந்தாலும்
நீ உன் லாலா கிட்டதான் இருக்க போறங்கிற நிம்மதி எனக்கு போதும். இல்ல உன் உயிருக்காகத்தான் நான் சொல்றது உனக்கு புரியுதாடா? நான் சொல்றது உனக்கு புரியுதா ராஜா? புரியுதா? Thank you.
என்ன அது சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாண்டு விட அவன. ஜீவா துப்பார், உன் குழந்தையோட உயிர் என் துப்பாக்கி முனையில இருக்கு. உன் கூட எனக்கு கொஞ்சம் பிசினஸ் பேசணும். கம் ஆன். அவ யாருங்கிற உண்மைய என் வாயிலேயே சொல்லணும், இல்லனா என் வாயிலிருந்து ரத்தம் வந்துடும். இல்ல சொல்றேன் வா. ரஞ்சித் யூ டிரைவ் த கார். என்ன ஜீவா விளையாடுற? என் கையில ரிவால்வர் இருக்கு, ரஞ்சித் கையில குழந்தை இருக்கு, முன்னாடி தீ இருக்கு. நான் பிசினஸ்ல ரொம்ப கரெக்ட், எடுத்துறாத. உனக்கு இந்த குழந்தை உயிர் முக்கியம், எனக்கு ஏன் உயிர் முக்கியம்? ஆனா உனக்கு உன் உயிர் முக்கியம் இல்ல. யூ வாண்ட் டு பீ கில்ட் இல்லையா? நாளா நாளைக்கு என் ஃபேக்டரியில ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடக்குது. இந்த குழந்தை என்ன காட்டி கொடுத்துச்சுன்னா அப்புறம் எனக்கு எல்லாமே போச்சு. இப்ப நான் நினைச்சா கூட உன்னையும் இந்த குழந்தையும் இதே இடத்துல கொலை பண்ண முடியும். என்ன பிரயோஜனம்? நான் சேஃப் இல்லையே. திருப்பி போலீஸ் ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் இல்லாம உனக்கு ஒரு வழி சொல்றேன். இந்த குழந்தைய நான் உயிரோட விடுறேன். எங்கேயாவது ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கமா ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்து நான் பாத்துக்கிறேன். தட்ஸ் அ ப்ராமிஸ். அப்போ குழந்தை சேஃப், பட் நான் சேஃப் இல்ல. பிகாஸ் ஆஃப் யூ. உன்னை கொலை பண்ணிட்டாலும் நான் சேஃப் இல்ல. பிகாஸ் ஆஃப் த போலீஸ். சோ நீ தற்கொலை பண்ணிட்ட. இதோ பாரு. நீ தற்கொலை பண்ணிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது. ஏன்னா உன் குடும்ப பழக்கம் அந்த மாதிரி. குழந்தை காணாம போன துக்கத்துல ஜீவா தற்கொலை பண்ணிட்டான்னு தான் பேசிக்குவாங்க. சோ எல்லாமே சேஃப். அப்படி நீ தற்கொலை பண்ணிக்கலன்னா இந்த நெருப்பு குழந்தைக்கு, இது உனக்கு. என் விதிய நான் பாத்துக்கிறேன். குழந்தை உயிரோட இருக்கணும்னா முடிவு உன்னோடது. குழந்தைக்கும் உனக்கும் இருக்கிற பாசத்துடைய தூரம் இதுல இருந்து இது வரைக்கும். ரஞ்சி பிசினஸ் நேர்மையான வந்தாங்க.
தெரியுமா